இயற்கை உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. கேரட் லட்டு பார்க்குறீங்க, அவல் பிரியாணி பார்க்குறீங்க, எல்லாருமே ரொம்ப ஆசையோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கை உணவு இது இப்போதைக்கு நாங்கள் இந்த கேம்பில் மலேசியா சிங்கப்பூர் மக்களெல்லாம் சேர்ந்து தயார் செஞ்ச புதிய உணவு. தேன் குழல் புட்டு செஞ்சுருக்கிறாங்க, மிக பிரமாதமான உணவு. இன்னும் எல்லாருமே சேர்ந்து நல்ல சேலட் வகை செஞ்சுருக்கிறாங்க, லெமன் மின்ட் ஜூஸ் செஞ்சுருக்கிறாங்க, பாகற்காய் பசும்பொருள் செஞ்சுருக்கிறாங்க, பீட்ரூட்டில் ஒரு புது வகையான கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப ஆசையோடு ஆர்வத்தோடு நல்ல எனர்ஜியாக எல்லாருமே சாப்பிட்டுட்டுருக்குறாங்க. இப்போ அவங்கவுங்க தட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே சமைக்காத உணவு தான், இயற்கை உணவு தான். ஐயா சொல்லுங்கள், இயற்கை உணவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் எங்களுக்கு தகவல்கள் சொல்லுங்கள். இயற்கை உணவினுடைய உண்மை நிலைமையை பற்றி எங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. சாப்பிட்ற நம்ம நார்மல் சாப்பிட்றது நல்லா நல்லா சுவையாக இருக்குது, ரொம்ப இனிமே நல்லா இருக்குது, எல்லாம் கஷ்ட டேஸ்ட்டும் இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப அருமையான சாப்பாடு. இயற்கையான பொருட்கள் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இனிமாக்கப்பு, பல்பொடி, சுத்தமான தேன், ஆவாரம்பு, அவல், நிலக்கடலை, நாட்டு சர்க்கரை எல்லாமே மக்களுக்காக கொடுப்பதற்கு அற்புதமாக அடுக்கி வச்சு தயாராக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் ஒருபுறம் ஆவலோடு மிகச்சிறப்பான இயற்கை உணவுகளை நல்ல ஒற்றுமையாக ஒரு குடும்பம் போல் அமர்ந்து எல்லாரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. இது போல் உணவு நான் வந்து எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, ரொம்ப பிரமாதமான உணவு. இது சாப்பிடும்போது ஒரு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சு நம்ம நான் சாதாரண உணவை சமைச்ச உணவை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இயற்கை உணவுக்கு மாறணும்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லி என்னோடய தாழ்வான கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக செலவு கண்டிப்பாக குறையும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இயற்கை உணவு நம்ம சாப்பிட்றனால நம்ம கேஸ் பயன்படுத்த போகிறதில்ல, எண்ணெய் பாவிக்க போகிறதில்ல. அது மாதிரி நம்ம எல்லாமே நம்ம வீட்டிலே நம்ம காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள் இந்த வகையை கொண்டே நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நிச்சயமாக வந்து செலவு கம்பேர் பண்ணுற ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம், பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் நமக்கு செலவுக்கு செலவும் நமக்கு கம்மியாகுது. ஸோ இதை வந்து எல்லாருமே நிச்சயமாக கடைபிடிச்சு வாழ்க்கையில் அவங்க நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும், வாழ்க்கையில் ஆரோக்கியம் அடையணுங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இதான் முதல் வாட்டி நான் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, லைட்டாக இருக்குது, ஃபுட் ரொம்ப லைட்டாக இருக்குது. பசி ஏர்லியாக ஒன் டே ஃபுல் டே நம்ம இருந்தோம் இருக்கமா, ஆனால் அந்த பசி அந்த கிரேவிங்லாம் அது ரொம்ப இது இல்லை. ஆனால் வெரி ஃபாஸ்ட் ஃபுல்ஃபில்லிங் ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில். அஃப்கோர்ஸ் குக்கிங்கில் விஷயத்தில் வந்து ப்ரெப்பரேஷன் ரெண்டு இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணோம், எந்த குக்கிங்கும். ஆனால் நீங்கள் இது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டு, இன்னும் சீக்கிரமாக செய்யலாம். நீங்கள் நிறையா இது பொறிக்கிற வேலை அந்த வேலைலாம் இல்லை. ஓகே, மிச்சம் இது வந்து இன்னும் சீக்கிரமான ஒரு இது. பிகாஸ் நீங்கள்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணுறீங்க, மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்ருக்கலாம். அது வந்து ஃப்ரெஷ் ஃபுட் இந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது. அது குடும்பத்தில் செய்யும் ஒரு நல்ல வழி இது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அறிவுரை சொல்ல இது ஒரு நல்ல ஒரு சிலாக்கியமாக இருக்குது. இது ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம சமைக்கிறதுனா ஒரு ஒரு அடிமை மாதிரி இந்த சமையல் அறையில் வந்து கிச்சனில் இருந்துக்கிட்டு இதையும் அறுத்துக்கிட்டு எல்லாருக்கும் வெட்டிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு கழுவிக்கிட்டு இது ரொம்ப ரொம்ப அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சந்தோஷமான காரியமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லோரும் செய்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எல்லா வியாதியிலிருந்தும் விடுவிப்பு கிடைக்கும். ஸோ அவங்க சம்பாதிச்ச பணமெல்லாம் டாக்டர் கையிலையும் ஆஸ்பத்திரியிலையும் செலவழிக்காமல் அந்த பணத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அப்புறம் மற்றவர்களுக்கும் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். ஸோ இந்த மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வழி எல்லாரும் கடைபிடித்தார்.